ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இவள் மனிதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்பயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ட்ரா பண்ணி அதை வச்சு சாமி கும்பிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் என்னென்ன ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தம்பிக்கான முதல் கவிதை யார் எழுதுனாங்க, ஸோ அந்த கவிதை என்ன, எப்போ எழுதுனது, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிராயிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து அது வந்து கிளாஸ் போனதில்ல, அதில் வந்து ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி டிராயிங்லாம் பண்ணுவேன். அது எதுக்காக பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஆசைக்காக மட்டும்தான் பண்ணுவேன். அது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்காக பண்ண மாட்டேன். எனக்கு அதில் ஆசை அதிகம், அதனால எனக்கு யூஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிறது யோசிக்க மாட்டேன். ஆனால் அது பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் இந்த டிராயிங் காம்படிஷன் இதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமானது தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் நான் எப்போல்லாம் அந்த மாதிரி டிராயிங் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ட்ரா பண்ணலாம்னு நினைப்பேன். ட்ரா பண்ணணுன்னா நானே என்னுடைய சுய கற்பனையை வச்சுலாம் ட்ரா பண்ண மாட்டேன். யூடியூப் பார்த்து தான் நானும் ட்ரா பண்ணேன். யூடியூப்பில் இப்போ ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணேன், ஒரு பேபி டிராயிங் அப்படின்னா பேபி டிராயிங் போட்டு அதில் என்ன எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை வச்சு ட்ரா பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்படி அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மைண்டு அதில் டைவெர்ட் ஆகிடும். ஸோ அடுத்து அந்த டயக்ராம் அந்த டிராயிங் எப்படி நம்மளுக்கு வரும், கரெக்டாக வந்திருக்கு, அதே போல் வருமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அதில் போயிடும். ஸோ அதுக்காக பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயக் சௌதி, இல்லை அப்படின்னா அன்னையர் தினம் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அது அப்போ என்ன ஸ்பெஷலோ அந்த டிராயிங் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து ட்ரா பண்ணுவேன். ஸோ அது ஒரு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ விநாயக் சதுர்த்தி அப்படின்னா ஒரு விநாயகர் நானே வரைஞ்சி அதை நான் வச்சு நான் சாமிக்கும் போகணும்னு நினைப்பேன். அதே போல் தான் கிருஷ்ண ஜெயந்தி எதுனாலும் அப்படி தான் நினைப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அன்னையர் தினம் அப்படின்னா ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு டிராயிங் அந்த மாதிரி ட்ரா பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ரா பண்ணியிருக்கேன், அது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கான முதல் கவிதைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் நிறையா ட்ரா பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து அப்பவும் கிருஷ்ண ஜெயந்தி வந்தது. ஸோ தம்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு கிருஷ்ணன் ட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நானே ஏதாவது ஒரு பேபி ஃபோட்டோ ட்ரா பண்ணலாம், பொண்ணு பையன் நினச்சி நான் ட்ரா பண்ணலை, ஏதாவது ஒரு பேபி ஃபோட்டோ ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு தான் யூடியூப்பில் பார்த்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேபி ஃபோட்டோஸ் வந்துச்சு. ஸோ ஒரே ஒரு குழந்தை ஃபோட்டோ எடுத்து ஜஸ்ட் அது படுத்திருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு நான் காட்டுறேன். அது ஆக்சுவலாக பேப்பர் எங்கிட்ட இல்லை, அது வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது ட்ரா பண்ணேன். மொபைலில் இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த டிராயிங் பண்ணிட்டு கடைக்கு போனேன். அப்பா பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் கடை தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சேகர் அப்படின்னு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிதைகள்லாம் நிறைய ஸ்பாட்டில் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏதாவது ஒரு திங்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்பாட்டில் அதை பற்றி ஏதாவது ஒரு கவிதை சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் அது. அந்த பேப்பர் நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். கடைக்கு போயிட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோ போயிட்டு அதை ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போயிருந்தேன். அப்போ அவர் பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணுது அதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை ஒன்று அதில் எழுதியிருந்தார். எழுதி அதில் சைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுதான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன ட்ரா பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேப்பர் இதுக்குன்னு தனியெல்லாம் வாங்கி ட்ரா பண்ண மாட்டேன். இந்த ரெசியூம்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து பேக் சைட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக சும்மா குழந்தைங்க ட்ரா பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ட்ரா பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ ட்ரா பண்ணது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக செல்ஃபி மோடில் வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும், லெட்டர்ஸ் கரெக்டாக தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நான் ட்ரா பண்ணேன். இதை வச்சு தான் நான் சாமி கும்பிட்டேன். அதாவது போன வருஷம், இந்த வருஷம் வந்து நம்ம ட்ரா பண்ணது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இது வந்து இந்த வருஷம் போன வருஷம் ட்ரா பண்ணது. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அன்னையர் தினத்தப்போ ட்ரா பண்ணது. ஸோ டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12/5/2019. ஸோ டேட் போட்டு சைன் பண்ணி வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அன்னையர் தினத்தப்போ அம்மாவும் தம்பியும் இருக்க மாதிரி ட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து பையனும் பிறந்துட்டான். அப்போ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேட் பார்த்தீங்கன்னா அன்னை இது வந்து சும்மா ட்ரா பண்ணதான், அன்னை தினத்தப்போ ட்ரா பண்ணல. டேட் சரியாக எனக்கு தெரியல. தம்பி ஆனால் பிறந்துட்டான். அப்போது
அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8:00 முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த டிராயிங் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது தொட்டில், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொட்டில் தம்பி படுத்திருக்க, அந்த பையன் படுத்திருக்க, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை படுத்திருக்க, இதில் அம்மா இருக்க மாதிரி வெளியில் குழந்தை தலை நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஓகே, நம்ம இதை ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ட்ரா பண்ணேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் மொபைலை பார்த்துட்டு நான் மறுபடியும் பார்க்காம கண்ணில் பார்க்காம ட்ரா பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் தான். இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் ட்ரா பண்ணதுலேயே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நிறைய சாமி இதெல்லாம் ட்ரா பண்ணுவேன், ஆனால் எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும். இந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்கும், அதுக்காக இது ட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை மாதிரி எழுதி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் எழுதுனது இல்லை, நெட்லேருந்து எடுத்து பக்கத்துலேயே எழுதி வச்சேன். படைத்தவன் கடவுள் என்றால் என் தாயே எனக்கு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு இதை ட்ரா பண்ணி இங்கே எழுதி வச்சுருந்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ட்ரா பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது காமிக்கிறேன் பார்க்கலாம். இந்த இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ட்ரா பண்ணது. ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சா தெரியல, அதுக்காக தான் நான் இப்படி வச்சு ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு இப்போ விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன கவிதை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன். உலகம் காண வரும் உற்சாகமே, வருங்கால உத்வேகமே, உனது வருகையை வரமாய் கேட்கும் உன்னதமான எதிர்பார்ப்புகள், தாய்மையும் தோழமையும் பை ஏ தனசேகர் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதுதான் தம்பிக்கான முதல் கவிதை. எங்கிட்ட இருந்து இல்லை, அப்பாவோட ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து வந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்கள பற்றி உங்களுக்கு தனி வீடியோவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு குடுப்பினை இல்லையேன்னு சொல்லிட்டு நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்பாவுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு, சைக்கிள் கடை தான் பக்கத்து வீட்டில், இந்த மாதிரி பக்கத்து கடைக்காரங்க இந்த மாதிரி தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அவங்கள பற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ இருக்குது, அது பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ ட்ரா பண்ணது. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கிருஷ்ண ஜெயந்தி அப்போது நான் வந்து ட்ரா பண்ணேன், அதுவும் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான், ஸோ இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்போ ட்ரா பண்ணது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்டோரியே தனி ஸ்டோரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வீட்டில் என்னை விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு தான் என் ஹஸ்பண்ட் கிளம்புனாங்க, அதாவது பெங்களூர் கிளம்புனாங்க. அப்போ வந்து அண்ணாவும் நான் அம்மா மூணு பேரும் தான் இருந்தோம். எனக்கு அவர் கிளம்புனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே, அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இது ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தான் யோசித்தேன், தம்பி பிறந்தக்கப்புறம், இப்போ குழந்தை பிறந்தக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்போ இந்த ஸ்கெட்சு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணா எது சொன்னாலும் உடனே எனக்கு வாங்கி தர மாட்டான், ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏன்னு தெரியலை நான் ஸ்கெட்சின்னு சும்மா அம்மாட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்கெட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இவன் எதுவுமே பண்ண மாட்டானே, உடனே லேட்டாக தானே பண்ணுவான், இது மட்டும் உடனே வாங்கிட்டு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரா பண்ணது தான் இது. ஸோ இதுதான் நான் வந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ட்ராயிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷனலாக தான் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தையோ இல்லை நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும்போது ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதில் மைண்ட் டைவெர்ட் ஆகணும்னு ட்ரா பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து நம்ம மைண்டை செலுத்தினோம்னா போதும், நம்ம எங்கேயோ மைண்டை வச்சுக்கிட்டு நம்ம அதை ட்ரா பண்ணோம்னா தான் அது கரெக்டாக வராது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ட்ரா பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு புது மோட்டிவேட் ஆகும். உங்களுக்கே ஏதாவது சம்திங் நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா ஓகே நம்மளுக்கு கூட இந்த மாதிரிலாம் ஒரு திறமை இருக்குது அப்படின்னு உங்களுக்கே மோட்டிவேட் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்க்கறதுக்கு இதில் என்ன இருக்குது, இது எதுக்கு ட்ரா பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் தோணும். ஆனால் நீங்கள் அதை ட்ரா பண்ணி பாருங்கள், அந்த ஃபீல் தனியாக இருக்கும். ஸோ அது ஒரு ஃபீலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம மட்டும்தான், நம்ம ட்ராயிங் பண்ணுறோம், நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த கவிதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும், நெக்ஸ்ட் வீடியோ வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.